ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா தென்சீன கடல் பகுதியில சைனாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு நாடுதான் தைவான். இந்த தைவான் சீனாவிற்கு எதிராக ஒரு பிரம்மாண்டமான அதி பயங்கர போர் ஒத்திகையில வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. பொதுவாகவே ஒரு நாடு வந்து போர் ஒத்திகை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்கும். ஒன்னு, எங்க நாட்டுல இவ்வளவு படைகள் இருக்கு, இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னொரு நாட்டுக்கு வந்து காட்டுறதுக்கு, ஆர் ஒரு நாடால இன்னொரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அந்த நாடு வந்து நிச்சயமா போர் பயிற்சி செய்வாங்க. ரீசெண்டா இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து இதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான போர் ஒத்திகையில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தாய்வானும் கூட அதே மாதிரியான ஒரு போர் ஒத்திகையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து உலகரங்கல உற்று நோக்கப்படுது. இதை பத்திலாம் தான் இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தாய்வான்ங்கிறது வந்து ஒரு தனி நாடா இல்ல சீனாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தேடினா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூகுளே கன்ஃபியூஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. சைனா என்ன சொல்றாங்கன்னா, தாய்வான்ங்கிற பகுதி ரிபப்ளிக் ஆஃப் சைனாவுடைய ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு வந்து ரொம்ப நாளா வந்து சைனா சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து தாய்வான் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு தனி நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த நேரத்துல இதுக்கு உலக அளவுல உள்ள ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு 18 நாடுகள் தான் வந்து தைவானை வந்து தனி நாடு அப்படிங்கிற நிலையில வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்கா கூட வந்து தைவானை வந்து ஒரு தனி கண்ட்ரி, ஒரு தனி நாடு அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொன்னதில்ல. இந்த நிலையில வந்து சைனாங்கிற நாடு வந்து தைவானை வந்து பல ட்ரிப் வந்து அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அந்த நேரத்துல எல்லாம் வந்து அமெரிக்கா, ஜப்பான் போன்ற உலக நாடுகள் வந்து தைவானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அதை தடுத்திருக்காங்க. இந்த நிலையில வந்து தைவான் மக்களே கூட ஒரு கட்டத்துல வந்து நம்ம சைனா கூட இணைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவெடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் சைனாவில் இருக்கிற ஹாங்காங், மஞ்சூரியன் போன்ற பகுதிகளில் உள்நாட்டு மக்கள் சைனாவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க இல்லையா. இப்ப ரீசெண்டா நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஹாங்காங் இஷ்யூஸ்லாம். இந்த மாதிரி அவங்க போராடுறத தைவான் மக்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து சைனாவோட இங்க உரிமைகள் அதிகமா இருக்கு, நாங்க சுதந்திரமா இருக்கோம், சைனாங்கிற நாடு எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய சர்வே ஒன்று வந்து தைவான்ல எடுத்திருந்தாங்க. அதாவது நீங்க சைனாவோட சேர விரும்புறீங்களா, இல்ல தைவான் வந்து தனி நாடா இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு சர்வேல வந்து நிறைய மக்கள் வந்து நாங்க தைவான் தனி நாடா இருக்கிறதா விரும்புறோம், இன்ஃபேக்ட் சைனா வந்து எங்க மேல படையெடுத்து வந்தா கூட நாங்க போர் செய்யறதுக்கும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தைவான் பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 கோடி மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நாட்டு ராணுவத்துல வந்து ஒரு 2 லட்சம் படை வீரர்கள் இருக்காங்க. இந்த நிலையில இந்த தைவான்ங்கிற அந்த ஒரு தீவையும் சைனாங்கிற நிலப்பகுதியையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் வந்து தைவான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இணைக்கக்கூடிய ஒரு கடல் பகுதி. இந்த கடல் பகுதியிலையும் சரி, அந்த தைவானையும் சரி, இதை சுற்றி வந்து அதிக அளவில் வந்து சைனாவுடைய கடல் படையும் சரி, சைனா ராணுவத்துடைய நடமாட்டமும் சரி மிக அதிக அளவில் இருக்கும். அவங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் தைவானுக்கு ரொம்ப க்ளோஸாகவே வந்து சீனாவுடைய ராணுவம் வந்து ரோந்து பணிகளை மேற்கொள்ளும். இந்த நிலையில வந்து தைவான் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்கா கிட்ட இருந்து நிறைய ராணுவ உபகரணங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில வந்து F-16 அதிநவீன போர் விமானம் மட்டுமே தைவான் கிட்ட 100 கணக்கில் இருக்கும் அப்படின்லாம் கூட சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில வந்து இப்ப ரீசெண்டா இந்த மாதிரியான சீனாவுடைய நடவடிக்கைகளால தைவான் வந்து ஒரு போர் பயிற்சியில ஈடுபடுறாங்க. அவ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 நாட்கள் போர் பயிற்சி. அந்த போர் பயிற்சி வந்து எங்க நடத்துறாங்க அப்படின்னா தாய்சுங் கடல் பகுதியில. அந்த தாய்சுங் கடல் பகுதி பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சீன ராணுவம் வந்து அந்த இடத்துல வந்து ரோந்து பணிகளை செல்றது வழக்கம். இந்த நிலையில வந்து இந்த மாதிரியான போர் பயிற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேலேருந்து சீன விமானம் வந்து சீன வீரர்கள் குதிச்சா நம்ம எப்படி அவங்களை தாக்குறோம் அப்படிங்கறத வந்து ஒத்திகை செஞ்சு பாக்குறாங்க. இதாவது இவங்க ஒரு சீன ராணுவத்தினர் திடீர்னு உள்ள வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி அதை டிஃபென்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத திருப்பி தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர் ஒத்திகை. இந்த போர் ஒத்திகையில கிட்டத்தட்ட வந்து 8000க்கும் அதிகமான தைவான் ராணுவ வீரர்கள், அதாவது முப்படைகளை சேர்ந்த வீரர்களும் இதுல கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தைவானுடைய F-16 விமானங்களும் தைவானுடைய நீர்மூழ்கி கப்பல்களும் போர் விமானங்களும் இலக்கை வந்து துல்லியமா தாக்கி அழிக்கிற மாதிரி, சைனாங்கிற ஒரு நாட்டு வீரர்கள் வந்தா நாங்க எப்படி அட்டாக் பண்ணுவோம் திருப்பி அப்படிங்கறத வந்து காட்டும் வகையில வந்து அவங்க ஒரு போர் ஒத்திகை ஈடுபடுறாங்க. இந்த ஒரு போர் ஒத்திகையை அந்த நாட்டினுடைய அதிபர் சாய் இன் வெங் அவங்க வந்து நேரடியாவே அந்த இடத்துக்கு வந்து அந்த போர் ஒத்திகையை வந்து பாக்குறாங்க. இந்த ஒரு விஷயம்ங்கிறது வந்து சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா பார்க்கப்படுது. அது சைனாங்கிற நாடு வந்து தைவான அபகரிச்சுக்கணும், அது ரிபப்ளிக் ஆஃப் சைனாவோட ஒரு பகுதி அப்படின்னு வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில வந்து தைவான்கிற ஒரு பகுதிக்கு வந்து எந்த நாட்டு தூதரகங்களுமே கிடையாது. இப்போ ஒரு நாடு இருக்காங்க இந்தியா அப்படின்னா இலங்கையினுடைய தூதரகம் வந்து இந்தியாவில் இருக்கும், இலங்கையோட ரெப்ரசன்டேட்டிவா ஒரு தூதர் வந்து இங்க இருப்பாங்க. அதே மாதிரி இலங்கையில வந்து இந்தியாவுடைய தூதரா ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்தியாவோட தூதரக அலுவலகங்கள் அங்க இருக்கும். அதே மாதிரி தைவானுக்குன்னு பெருசா எங்கேயுமே
எங்கேயுமே தூதரக அலுவலகங்களும் கிடையாது. தாய்வான்லையும் கூட எந்த நாட்டினுடைய தூதரக அலுவலகங்களும் கிடையாது. அதாவது தாய்வானை ஒரு நாடு வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணா, சைனா மூலமா தான் தாய்வான்கிட்ட வந்து ஒரு நாடு வந்து நெருங்க முடியுமோ தவிர டைரக்டா தாய்வான்கிட்ட போயிட்டு ஒரு நாடு வந்து நெருங்காது. இந்த மாதிரியான நிலைப்பாட்டில தான் இந்தியாவும் கூட இருந்திருந்தாங்க ஆரம்பத்திலேருந்து. ஆனா இப்ப இந்த தாய்வான்கிற நாடு வந்து சீனாவுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்காங்களே நடவடிக்கை, அதுல உச்சகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம 10 காரணம் சொன்னா, அதுல முக்கியமான காரணம் வந்து தலையிலாமா அடைக்கலம் கொடுத்தது. அதுதான் வந்து முக்கியமான காரணம். ஆரம்பத்துல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிளவு ஏற்பட்ட காரணமே தலையிலாமாவுடைய இந்தியா வருகை தான். இதே மாதிரியே இப்ப தாய்வான் என்ன சொல்றாங்கன்னா, தலையிலாமா தாய்வானுக்கு வந்துட்டு போகலாம், அவருக்கு வந்து முழு பாதுகாப்பை நாங்க அளிப்போம் அப்படிங்கிற மாதிரி தாய்வான் வந்து ஒரு ஓப்பனாவே தாய்வானுடைய அதிபர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்தியா என்ன பண்றாங்கன்னா, சைனா மூலமா தாய்வான் இவ்வளவு நாள் தொடர்பு கொண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தாய்வானுக்கான இந்திய பிரதிநிதி அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்தியா அறிவிக்கிறாங்க. அது யாருன்னா வந்து கௌரங்கலால் தாஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இந்தியாவுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்தியா வந்து வேற எந்த நாட்டுக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புனது இல்ல. அதாவது தூதர் தான், இந்தியாவுடைய தூதர் தான் வந்து சைனால இருப்பாங்க, அமெரிக்கால இருப்பாங்க, எல்லா நாட்டிலயும் இருப்பாங்க. ஆனா பிரதிநிதி ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் இந்தியா பண்ண இல்லை. ஆனா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாய்வான் கூட பெருசா இது வரைக்கும் இந்தியாவுக்கு எந்த உறவும் இல்ல. ஆனா இப்ப வந்து சீனாவை ஆப்போசிட் பண்றதுனால, இந்தியாவும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கிறதுனால தாய்வானுடைய நெருங்கும் வகையில வந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து இந்தியா வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கௌரங்கலால் தாஸ் அப்படிங்கிறவர் வந்து தாய்வான்ல இருந்து செயல்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்தியா அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதை வந்து நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, அதிகாரப்பூர்வமற்ற தாய்வானுக்கான இந்திய தூதர் அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். இதுதான் இது வரைக்கும் இதுல நடந்திருக்கிற விஷயம். அதாவது இந்த தாய்வானுடைய இந்த ஒரு அதிபயங்கர போர் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அடுத்து வந்து தாய்வான் போருக்கு தயார் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட தாய்வானுடைய அதிபர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த தாய்வானுக்கும் ரொம்ப க்ளோஸ்லேயே அமெரிக்காவுடைய போர் விமானங்களும் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்திருந்தோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து சீனாவுக்கு வந்து வரும் நாட்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாதுகாப்பு வல்லுநர்களுடைய கருத்தா இருக்கு. இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்த விஷயம். இந்த நிகழ்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து அவசியம் கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.